எனக்கு ஞாபகம் இருக்குது, இன்ஜினியரிங் முடித்த பிறகு என்னுடைய அப்பாட்ட சொன்னேன், அப்பா இந்த மாதிரி நான் வந்து வேலைக்கு போக வேண்டான்னு இருக்கேன் அப்படின்னு. ஏண்டானார், எனக்கு என்ன படித்தேன்னு கூட தெரியல, ஏன்னா 12வது முடித்ததுக்கப்புறம் இன்ஜினியரிங்காக டாக்டர் ஆனீங்க, நமக்கு டாக்டர்லாம் செட் ஆகாது, அந்தளவுக்குலாம் அறிவில்லைன்னு இன்ஜினியரிங் போயிட்டேன். பட் இன்ஜினியரிங் படித்து முடித்த பிறகு கூட ஏதோ ஒன்று மிஸ்ஸிங் மாதிரி தெரியுதுங்கப்பா, நான் படிக்கலன்னு. சார் நல்லதுடா, வீட்டு பக்கம் வந்துடாதே என்னார். ரைட், ஓகே. ஒரு வருஷம் ஏதோ அது அது ஒரு ரொட்டி இது ஒரு ரொட்டி இதை பண்ணலான்லாம் யோசிச்சு எம்பிஏ ஒன்று படித்ததுக்கப்புறம், எம்பிஏ படித்து முடித்ததுக்கப்புறம் எங்கள் அப்பா கூப்பிட்டேன். அப்போ அந்த எம்பிஏவும் படித்து முடிச்சிட்டேன், கார்பரேட் நமக்கு செட் ஆகாத மாதிரி தெரியுது, லக்னோவில் இருந்தேன், யூபியில் இருந்ததெல்லாம் பார்த்தேன், என் மைண்டெல்லாம் பெருசாக மாறிடுச்சு, நான் வந்து சிவில் சர்வீஸ் போகலான்னு இருக்கேன் அப்படின்னு. அவர் வந்துட்டு, நீ கிளம்பி போகும்போது நீ ஏதோ கம்பெனி ஆரம்பிக்கிறேன்னா அதுக்கு ஆரம்பிக்கிறேன்னு தானே எம்பிஏக்கு போனேன், இங்கே நான் எப்படி சொல்கிறேன், இல்லைங்கப்பா யூபிஎன் மாற்றிடுச்சு, இந்த ஊர் வந்ததுக்கப்புறம் மைண்டெல்லாம் மாறிடுச்சு, 2 வருஷமாக இங்கே இருக்கேன் போலேன். ஸோ பல இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறையா டைம் என்னுடைய தந்தையோடவே எனக்கு முரண்பாடு இருந்திருக்கு. அப்பா வந்து அப்பாவாக தந்தையாக பையதுக்கு ரிஸ்க் எடுக்கணும், செக்யூரான ஒரு லைஃப் வாழணும், தேவையில்லாமல் ஏன் போய் கஷ்டப்படுறோம், அது எல்லா தந்தை தாய்க்கும் இருக்கிறது தான், அது உங்கள் வீட்டிலையும் இருக்கும். ஏன்னா நீங்கள் எல்லாருமே இப்போ ரிஸ்க் எடுக்கிறீங்க, வேலை இல்லாமல் ஒரு வருஷம் நான் ஒரு எக்ஸாம் படிக்க போகிறேங்கிறது இந்தியாவில் சாதாரண வேலை இல்லைங்க, அது பெரிய விஷயம். அது நம்ம நாடெல்லாம் இன்னதுக்கு பழக்கப்படலை, நம்ம நாடு இன்னும் பழக்கப்படலை, நம்ம 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 கண்டிஷன் ஆஃப் சொசைட்டி இன்னும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இந்த சமுதாயத்துக்கு இன்னும் வரல. 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்படின்னு. ஸோ நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து கம்யூனிகேட் பண்ணணும், இது ரொம்ப முக்கியம், இல்லாட்டி டென்ஷன் உங்களுக்கு வந்துடும். கொஞ்சம் அப்பாவோட அம்மாவோட இப்போருந்தே கொஞ்சம் மைண்டை ப்ரிப்பேர் பண்ணி, இதுதான் என் விஷயம், நான் இதை பண்ண போகிறேன், இந்த இங்கே இருக்கேன், இத்தனை பேர் எழுதுகிறாங்க, ஏன்னா உங்களுக்கு தெரியும் சப்ஜெக்ட். நம்ம நிறைய என்ன தப்பு பண்ணோம்னா அப்பா அம்மாவுக்கு அது தெரியும்னு நினைப்போம், அப்பா அம்மா தெரியாது. எங்கள் அப்பா அம்மாலாம் கிராமத்தில் விவசாயம் பண்ணக்கூடிய அப்பா அம்மா, அவங்களுக்குலாம் தெரியாது எத்தனை பேர் எழுதுகிறாங்க, இது என்ன, எவ்வளோ கஷ்டம், இது ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் என்ன, செகண்ட் அட்டெம்ப்ட் என்ன, தெரியாது. அதனால் நீங்கள் தயவு செஞ்சு உங்கள் குடும்பத்தில் கொஞ்சம் ஓப்பனாக கம்யூனிகேட்டிவாக இருக்கும், இது ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கனாகவே உங்கள் மேலே இருக்கிற ப்ரெஷர் குறைய ஆரம்பிக்கும், உங்கள் அப்பா அம்மா வந்து உங்களுக்கு அரண் மாதிரி நிற்பாங்க. இங்கே நிறைய அப்பா அம்மா இருக்காங்க இந்த அரங்கத்துக்குள்ளே பார்க்கும்பொழுது, நிறைய பேர் கூட வந்து உட்காந்துருக்காங்க, காரணம் அரணாக நிற்கிறாங்க, என்னன்னாலும் பார்த்துக்கலாம், நீ எழுதுறா பார்த்துடலாம் ரெண்டு ஒன்று, அது என்ன எக்ஸாம், ஒரு அட்டெம்ப்ட் இல்லையா, 2வது அட்டெம்ப்ட் எழுது, 3வது அட்டெம்ப்ட் எழுது, கிழிச்சு போட்டு வாடா பார்த்துடலாம், அது வேணும் நமக்கு, அந்த வார்த்தை வேணும். ஏன்னா அது ஒரு ஊக்கம், ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஊக்கம், பார்த்துடலாம் அப்படி, நான் இருக்கண்டா என்னடா செலவாக அது பார்த்துடலாம், அது பெரிய செலவு பார்த்துரும், எங்கே போய் படிக்கிற பார்த்தோம். இந்த வார்த்தையை சில பேரண்ட்ஸ் நான் கேட்பேன், அவங்க பேசுவது நம்ம காதுபட கேட்கும், இது என்ன பெரிய எக்ஸாமா, ரெண்டு ஒன்று பார்த்துருவோம். எஸ், அது எப்படி உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வருது, உங்களுடைய பிஹேவியர் நீங்கள் சொல்கிறத வச்சு. இதையும் நீங்கள் செய்யணும், இது ரொம்ப முக்கியம். இந்த கம்யூனிகேஷன் ஓப்பனாக வச்சுருக்கும் பொழுது உங்கள் மேலே ப்ரெஷர் இருக்கிறது குறையும். 3வது, உங்கள் வாழ்க்கையை இப்போவே நீங்கள் ஒரு சிவில் சர்வெண்ட்டை வடிவமைக்க ஆரம்பிக்கணும். டிசிப்ளின்டு லைஃப், எல்லாத்துலேயுமே ஒரு மெஷர் வந்துடும், ஒரு சென்ஸ் ஆஃப் பேலன்ஸ் இருக்கும் உங்கள் லைஃப்பில், அது வரணும். 24 மணி நேரம் நீங்கள் சிவில் சர்வெண்ட்டுன்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் எல்லாத்தையும் கட் பண்ணிடுங்க, கட் எவ்ரிதிங் அவுட். இதனால் நான் நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் இதனால் நான் ஐஏஎஸ் ஆகணா, ஆக மாட்டேன். இந்த படம் பார்க்கறனால ஐஏஎஸ் ஆகுனா, ஆக மாட்டேன். இந்த ஹோட்டல் போய் சாப்பிட்றனால ஐஏஎஸ் ஆகிறனா, ஆக மாட்டேன். எதுக்கெல்லாம் ஆக மாட்டேன்னு சொல்கிறீங்களோ வெளியே விட்டுருங்க, அது நமக்கு தேவையில்லை, டசன்ட் ஆட் வேல்யூ டு அவர் லைஃப். இந்த 24 மணி நேரமும் எப்படி நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு உங்கள் கையில் நீங்கள் டிசைட் பண்ணணும். நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறது இந்த இடம் தான், தே மேக் எ மிஸ்டேக் ஹியர். கையில் இருக்கக்கூடிய நேரத்தை எப்படி பண்ணுறீங்க? சிவில் சர்வீஸ் ஒன்றும் பெரிய எக்ஸ்ட்ராடினரி இன்டெலிஜென்ட் எக்ஸாம் இல்லைங்க, இட்ஸ் அ காமன் சென்சிக்கல் எக்ஸாம். காமன் சென்ஸ் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த எக்ஸாமை வந்து பாஸ் பண்ணுறக்காக டிசைன் பண்ண ஒரு எக்ஸாம். அதுக்கு நிறையா கமிட்டி போட்டு அவங்க ரிவ்யூ பண்ணி ஒரு வருஷம் எக்ஸாம் பேப்பர் வந்ததுக்கப்புறம் அதோடைய குவாலிட்டி குவான்டிட்டி செக் பண்ணி அடுத்த வருஷம் அதை கரெக்ட் பண்ணி காமன் சென்சிக்கல் பேப்பராக இருக்கணும்னு தான் அவங்க ஆசையோ தவிர இன்டெலிஜென்ட் பேப்பராக இருக்கணும்னு அவங்க ஆசை கிடையாது. அப்போ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ப்ரிப்ரேஷனை சேஞ்ச் பண்ணிட்டு வரணும். 8 மணி நேரம் படிக்கணுமா? இப்போ எங்கிட்ட நீங்கள் கேட்கலாம், நீங்கள் எவ்வளோ நேரம் நான் படிச்சிங்க? எனக்கும் நந்தகுமார் சாருக்கும் பக்கத்தில் மைக்கை போட்டு பூமிநாதன் சாரை பேச வச்சிங்கன்னா நாங்கள் 3 பேர் வேறு வேறு சொல்லுவோம். நந்தகுமார் சார் சொல்லுவார், மேபி நான் 8 மணி நேரம் படித்தேன், 10 மணி நேரம் படித்தேன், 6 மணி நேரம் படித்தேன். பூமிநாதன் சொல்லு, எங்கிட்ட கேட்டிங்கன்னா நான் ஒரு 4 மணி நேரம் படித்தேன். இன்னொருத்தரை கொண்டு வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் படித்தீங்க அப்படின்னா அவரு ஒன்று சொல்லுவார். இதில் டைமுங்கிறது டசன்ட் மேட்டருங்க, இதில் டைமுங்கிறது ஒரு வேல்யூ தான். அது 4 மணி நேரம் புக்கு படிப்பேன் சிவில் சர்வீஸ்க்காக, 3 மணி நேரம் வேறு விஷயங்கள் படிச்சிருக்கேன், அதுவும் சிவில் சர்வீஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு பேப்பர் படிக்கிறீங்க, இன்னொரு விஷயம் பார்க்குறீங்க. அப்போல்லாம் நான் இருக்கும்பொழுது NDTVயில் வந்து அப்போ அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பிக் டிபேட்னு ஒன்று நடக்கும், 8 to 9 சனிக்கிழமை ராஜ்தீப் சர்தேசை நடத்துவார், எல்லா நேஷனல் பாலிட்டிக்ஸ்லாம். அது என்ன தான் ப்ரிப்பரேஷனாக இருந்தாலும் தூக்கி வச்சுட்டு NDTVயில் அந்த பிக் டிபேட்னு அதை பார்ப்பேன், சில ஷோ பார்ப்பேன். என்ன தான் இருந்தாலும் அந்த யோஜனான்னு ஒரு புக்கு வரும், அதை கவர் டு கவர் படித்து முடிச்சிடுவேன். அது புரியலினாலும் படிப்பேன், அது ஆரம்பத்தில் ஒன்றுமே புரியாது, அது என்னடா கண்டமேனி எழுதியிருக்கானுங்க, ஒன்றுமே தெரிய மாட்டேதுன்னு. அது ஸ்கீம் பேர், அரசு ஸ்கீம் பேர்லாம் நான் வச்சுக்கிறது கஷ்டம், அந்த குருஷேத்திரான ஒரு புக் இருக்கும் அப்போல்லாம், பட் அதையும் படிப்பேன். சரி, ஏதோ ஒன்று எங்கேயோ இடத்துல ஞாபகம் வரும், ஒரு 1 மார்க்னாச்சும் கிடைக்கும், அதை ஏன் நம்ம இழக்கணும் அப்படின்னு.
அதனால் எதுக்கு இது சொல்ல வரேன்னாங்க, ப்ரிப்பரேஷன் இஸ் யூனிக். அவங்க பண்ணுறாங்கிறக்காக யூ நீட் நாட் காப்பி த சேம் ஸ்ட்ராட்டஜி, 4 hours, 6 hours, 8 hours. பட் 24 மணி நேரத்தில் சிவில் சர்வீஸ்க்கு தேவையில்லாத குறைச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா போதும், நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. பட் எஸ் என்ஜாய்மெண்ட் வேணும், நம்ம யாருமே வந்து ஒரு ரோபோ கிடையாது. நீங்கள் என்ன பண்ணிச்சிங்க, கலங்காத்தில் 6 மணிக்கு எந்திரிச்சுன்னா 7 மணிக்கு புக் எடுத்து ஓப்பன் பண்ணேன், நைட்டு ஒரு 2 மணிக்கு தூங்கிட்டேன். அந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்கன்னா இது ஒரு இன்ஜினை வந்து தொடர்ந்து ஓட்டுற மாதிரி, அந்த இன்ஜின் ஒரு நாள் பிரேக் டவுன் ஆகத்தான் போதும். ஸோ நீங்கள் அப்படி படிங்க அப்படின்னு கண்டிப்பாக நந்தகுமார் சார் சொல்லல, குவாலிட்டியாக படிங்க, டேக் அ பிரேக், யோகா பண்ணுங்க, ஓடுங்க, வாக் போங்க. நல்ல ஒரு புத்தகம், சிவில் சர்வீஸ் டைமில் சிவில் சர்வீஸ்க்கு சம்மந்தமே இல்லாத ஒரு புத்தகத்தையும் படிங்க, தவறு கிடையாது. ஒரு நல்ல ஒரு நாவல் படிங்க, ஏன்னா உங்கள் பிரெயின் அதை ரீசார்ஜ் பண்ணும். பட் 24 மணி நேரமும் சிவில் சர்வீஸ்க்கு தேவையில்லாத விஷயத்த நான் செய்ய மாட்டேன், கல்யாணத்துக்கு போக மாட்டேன், போகாதீங்க. நீங்கள் ஐஏஎஸ் ஆகிற வரைக்கும் எந்த கல்யாண மண்டபத்துக்குள்ளேயும் கால் வைக்காதீங்க. நான் போய் ஆகணும், அரசியல்வாதி, எல்லாரையும் போய் பார்க்கணும், பத்திரிக்கை கொடுக்கும்போது எல்லாருக்கும் போகணும். உங்களுக்கு என்ன இப்போ பிரச்சனை, நீங்கள் எதுக்கு போகிறீங்க? நீங்களாம் போகாதீங்க, எந்த கல்யாணத்துக்கு போகாதீங்க, எந்த பொது நிகழ்ச்சிக்கும் போகாதீங்க, எதுக்கும் போகாதீங்க. ஏன்னா அதனால் உங்களுக்கு வேல்யூ அடிஷன் 0. ஆனால் இல்லைனே மாமா கொஞ்சம் லைட்டாக வருத்தப்படுவார். ஐஏஎஸ் ஆனதுக்கப்புறம் மாமா தான் ஃபஸ்ட்டு லட் எடுத்துகிட்டு வருவார். எப்படி படித்தான் தெரியுமா ஆள், அவன் வந்து அப்படித்தாங்க, அவன் பிறக்கும் போதே எனக்கு தெரியும் ஐஏஎஸ் ஆயிடுவான். நான் சொன்ன இவங்கெல்லாம் கேட்கலேன்னு அந்த லட்டெல்லாம் அப்போ வரும். இப்போ நீங்கள் எங்கேயெல்லாம் போகாமல் இருக்கீங்களோ அந்த லட்டு ஸ்வீட்டு எல்லாம் அந்த டைமுக்கு வந்துடும். நீங்கள் உங்களுக்கே ரிசல்ட் தெரியாது, அவங்க வந்து மாப்பிள்ளை நீ ஐஏஎஸ் ஆகிட்டேம்மாங்க, என்னது ஐஏஎஸ் ஆகிட்டுனா எங்கே ஆனே அப்படின்னு. சமுதாயம் வந்து உங்கள் வெற்றிகளை கொண்டாடுறதுக்கு தயாராக காத்துக்கிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய அந்த டைமை வந்து நீங்கள் சேவ் பண்ண பாருங்க. யாரையுமே ஹாப்பி பண்ண பார்க்காது. நிறைய சிவில் சர்வீஸ் நண்பர்களை பார்ப்பேன், எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. அன்றைக்கி ஒரு சிவில் சர்வீஸ் தம்பியை பார்த்தேன், கட்சி நிகழ்ச்சியில் நின்றுருந்தார். இங்கே என்னங்க இப்போ நீங்கள் பண்ணுறீங்க, நல்லா நினைச்சு சும்மா கேட்க வந்தானே அப்படின்னு. இங்கெல்லாம் நீங்கள் வரவே கூடாது. நீங்கள் ஐஏஎஸ் ஆகிற வரைக்கும் உங்களுடைய கோல் என்பது இங்கே மட்டும்தான் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். இங்கே தான் நம்ம நிறையா பண்ணுற தவறுகள் வந்து மைண்டு வந்து டிஸ்டார்ட் ஆகி எல்லா பக்கம் போகிறோம், எல்லாத்தையும் ப்ளீஸ் பண்ண பார்க்குறோம். 4வது இன்னொரு விஷயத்தை நான் ரொம்ப ஆழமாக யோசித்ததுங்க, இந்த எக்ஸாமை வந்து தயவு செஞ்சு பி ஆல் அண்ட் எண்டால் எடுத்துக்காதீங்க. இது பி ஆல் எண்டால் கிடையாது, அதாவது இதுதான் அப்படி தான் நம்ம படிக்க போகிறோம். ஆனால் இந்த 2-3 வருஷம் சிவில் சர்வீஸ் நீங்கள் படிக்கிறனால உங்களுக்கு கிடைக்க போகிற ஒரு அனுபவங்கிறது சத்தியமாக நான் சொல்கிறேங்க, ஒரு 3 PhD படித்ததுக்கு ஈக்குவலாக இருக்கும். வணக்கம் டிஎம் வியூவர்ஸ், உங்களுக்கு நம்ம டிஎம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா இங்க ஷோ ஆகுற சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம். நன்றி.